செப்டம்பர் மாத ராசி பலன். வணக்கம். ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப் மூலிமா லாஸ்ட் டைம் வந்து ஒரு காம்போ ப்ரெடிக்ஷன்ஸை ட்ரை பண்ணோம். ரொம்ப நிறைய பேருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். கமெண்ட்ஸ்லேயும் பார்த்தேன், பர்சனலாக மெயில் மெசேஜும் வந்திருக்கு. ஸோ இனிமேல் எல்லா மாதமும் இப்போ முதல்ல நான் செப்டம்பர் மாதம் ராசி பலனாக கொடுத்துட்றேன். இது உங்கள் ராசிக்கு நீங்கள் பொறுத்துங்க, அதை ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ உங்கள் ராசியை எப்படியும் எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், இந்த மந்த் எண்டுக்குள்ளே, அதாவது செப்டம்பர் வர்றதுக்குள்ளே ஒரு ஒரு ராசிக்கும் அந்த காம்பினேஷன் என்னென்ன லக்னம் கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்குன்றதை பற்றியும் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன். ஸோ அதில் இன்னும் கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ நீங்கள் அப்சர்வ் பண்ண எப்படி இந்த பலன் வேலை செய்யுதுன்றதை டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இல்லாமல் இன்னும் நிறைய டைட்டில் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பெட்டராக சர்வீஸை கொடுக்க முடியுமோ கொடுத்துட்றேன். இப்போ டீட்டெயிலாக செப்டம்பர் மாதம் ராசி பலனை பார்ப்போம். லைஃப் ஹாரோஸ்கோப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஹாரோஸ்கோப் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி எடுத்துங்க. தனுசு ராசி. தனுசை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த மாதம் வந்து உங்களுக்கு சுக்கரன் கரெக்டாக 8 பொசிஷன் இருப்பார் கடகத்தில். ஆனால் உங்களுக்கு அவர் அன்ஃபேவரான பிளானட். 9 வந்து சூரியன் புதன், அதாவது தர்ம கர்மாதி யோகம் செயல்படுற மாதம். 10 செவ்வாய் ரொம்ப நல்லாயிருக்கும். 5 குரு, 3 சனி. பிளான்டரி பொசிஷன்லாம் சூப்பராக இருக்குது. 8th சுக்கரன் இருக்கிறது வந்து உங்களுக்கு பெரிய மைனஸ் இல்லை. பொதுவாக 8 சுக்கரன் இருந்தால் சில பேர் நிறைய பணத்தை செலவழிப்பாங்க, அவ்வளோதான். செலவழித்தாலும் அது சந்தோஷமான செலவாக இருந்தது தான் உங்களுக்கு மகிழ்ச்சி தானே, அந்த மாதிரி தான் இருக்குது. வேலை விஷயத்துக்கு எடுத்துங்க. கரியர் அண்ட் ப்ரொஃபஷன் செவ்வாய் 10 துணிச்சலோட ஆற்றலோட உங்கள் செயல்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். தர்ம கர்மாதிபதி யோகம் கொண்ட மாதம். அப்போனா உங்களுடைய எதிர்கால திட்டத்தை ஏதோ நீங்கள் பிளான் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். இந்த செப்டம்பரில் உங்களுடைய ஃப்யூச்சர் ஏதோ பிளான் பண்ணுறீங்க. ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், வேறு கண்ட்ரி மைக்ரேட் பண்ணுறதா இருக்கலாம், வேறு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம், வேறு கம்பெனியாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்யூச்சரில் ஏதோ உங்கள் மைண்டு ஓடுது ஃப்யூச்சரை பற்றி, அந்த மாதிரி ஒரு மாதம் இது. பட் அந்த பிளான் நல்ல பிளான் தான், கெட்ட பிளான் கிடையாது, ஏன்னா டிரான்சிஸ் நல்லாயிருக்கு. அடுத்தது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் இது சரியான மாதம். ரைட் டைம் டு இன்வெஸ்ட், ரைட் டைம் ஃபார் பிஸ்னஸ், ரெண்டுமே ரொம்ப நல்ல மாதம். ஃபேவராக இருக்கிற டைமை பயன்படுத்திக்கலாம். ஃபேமிலி லைஃப் அப்படின்னு எடுத்திங்கன்னா, 2 படம் வந்து சுத்தமாக இருக்குது. சுக்கரன் பார்வை 2 செவ்வாய் 10 திருமணம் ஆகாதவங்களுக்கு உண்டான முயற்சி திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பை உண்டாக்கும். குழந்தை பிறப்பு மெயினாக. தனுசு நிறைய பேர் வந்து குழந்தை இல்லைன்னு இயங்கினவங்களுக்குலாம் குழந்தை பிறப்புக்கெலாம் சான்சஸ் இருக்குது. நான் மற்ற ராசிகள் நிறைய சொல்லலை, பட் ஆனால் இதில் சொல்கிறேன், குழந்தை பிறப்புக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 9 இடத்துல சூரியன் எனர்ஜி பிளானெட்டு, இந்த பக்கம் குரு 5, ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி ஃபேமிலி லைஃப்பில் வந்து ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல வரன், அந்த நாள் குறிக்கிறது ஒரு கன்க்ளூஷன் பாசிட்டிவாக இருக்குது. தனுசை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கும் ரொம்ப நல்ல ஃபேவரான டைம் தான். ஏற்கனவே எல்தா சனி முடிஞ்சு நிறைய நல்ல விஷயமாக நடந்துட்டு வருது, 1x1 நடந்துட்டு வருது. குரு வக்ரமடையதுனால உங்களுடைய பிளான், அதாவது லாஸ்ட் இயர் பண்ண பிளான்லாம் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சரியான நேரம், சரியான காலம் இது. ஸோ ஆஸ் பர் பிளான் நீங்கள் வந்து மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம், இறங்கி அடிக்கலாம். இந்த முறை வந்து ஜெயம்தான், வெற்றி தான் உங்களுக்கு. மாணவர்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது, ஃபேவராக இருக்குது. எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுற அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அடுத்தது வந்து இல்லத்தரசிகள். ஹோம் மேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு திருப்திகரமான மன வாழ்க்கை. குடும்பத்தில் இருந்த கடன் பிரச்சனைகள்லாம் தீர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. பகையும் வந்து நட்பாக மாறும், பகையெல்லாம் மறைய ஆரம்பிச்சிடும், நெருக்கங்கள் அதிகரிக்கும், உறவுகள்லாம் உங்களை புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கும் இந்த மாதம். அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபேமிலியில் இருந்த கசப்பு அனுபவங்கள்லாம் இனிமேல் வந்து மறைய ஆரம்பிச்சிடும், அதுவும் ஒரு சந்தோஷமான செய்தி தான். பூமி வாங்குகிற யோகம் தேடி வரும், ஏன்னா 10 வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் பார்வை 4, பூமி வாங்குகிற யோகம் தேடி வரும். குறைஞ்சபட்சம் சில பேர் இந்த ஓன் ஆஃபீஸ் எடுக்கணும், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் சான்சஸ் நல்லா இருக்குது, ரொம்ப பாசிட்டிவாக தெரியுது. அடுத்தது வந்து ஹெல்த் வைஸ், பெரிய தொல்லைலாம் ஒன்றும் இல்லை. நீங்களே ஏதாவது ஓவராக சாப்பிட்டீங்கன்னா தான் ஏதாவது ட்ரபிள் பண்ணோம். 8 சுக்கரன்னா என்ன அர்த்தம்னா, வயிறு நமக்கு எவ்வளோ பசிக்குதோ அவ்வளோ சாப்பிட்டா ஒன்றுமே ட்ரபிள் பண்ணாது. 8 இடம் இல்லையா, சில டைமில் எக்ஸஸாக சாப்பிட வைக்கும், ருசியாக இருக்குது ருசியாக இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லோடு, அப்போ ஏதாவது ட்ரபிள் பண்ணோம். அது ஒரு நாள் தான் இருக்கும், பிரச்சனை கிடையாது. அதுவும் நல்ல விருந்துகளோடு கலந்துக்கிறதுனால வரும். மற்றபடி ஹெல்த்லாம் ஒன்றும் ட்ரபிள் பண்ணுற மந்த் இது கிடையாது, ஹாப்பியாக இருக்கலாம். சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும், தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம்லாம் ரொம்ப அற்புதமான மாதம். ஏன்னா தர்ம கர்மாதிபதி யோகம், புதன் சூரியன், செவ்வாய் 10, குரு 5, எல்லா வகையிலுமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது.
தைரியமாக நீங்கள் ஏதாவது திட்டமிட்டு செயல்படலாம். இன்னும் ஒரு 10 வருஷம் எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஐடியா இருக்குது, ஏதாவது ஒரு ஜாபில் போகணும் ஐடியா இருக்குது, நான் ஏதாவது என் ஃபேமிலி கான்ட்ரிபியூட் பண்ணணும், நான் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணங்கள் இருந்தால் டெஃபினட்டாகவும் ரொம்ப ஃபேவராக இருக்குது. ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க, வெல்தியாகவும் இருப்பீங்க, ஹாப்பியாகவும் இருப்பீங்க. ஓவரால் தனுசு ஸ்கோர் நல்லா வந்துடுச்சு. செப்டம்பர் மாதம் ஆல்மோஸ்ட் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஏதாவது ஒன்று ரெண்டு எக்ஸஸாக பண்ணி விட்டுறோம், அது சுக்கரன் உணவில் தான் கொடுக்கும். அது தேவையில்லாத ஏதாவது சின்ன சின்ன உபாதையை கொடுக்குமே தவிர வருத்தப்படக்கூடிய பலன்கள்லாம் எதுவும் இல்லை. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு ராசியுடைய ஒரு பொது பலனாக ஒரு ராசிக்கு மட்டும் நான் கொடுத்துருக்கேன். காம்போ ப்ரிடிக்ஷன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் இனிமேல் என்ன நினைக்கிறேன்னா, எவ்ரி மந்த் 15 டேஸ் முன்னாடி அந்த ராசியுடைய பலனை ஃபுல்லாக கொடுத்துட்டு ஒரு மந்த் பிகின் பண்ணுறதுக்கு முன்னாடி காம்போ பண்ணி, லைக் ஒரு ஒரு ராசிலையும் அந்த 12 லக்னத்தையும் கனெக்ட் பண்ணுவேன். அதாவது யாருக்கெல்லாம் ஃபேவராக நடக்குமோ அந்த லக்னத்தெல்லாம் கனெக்ட் பண்ணிவிடுவேன். ஸோ ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இப்போ மேரேஜ் பலன் ஏன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவேன் இல்லை. இப்போ மேரேஜ் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு எடுத்தோம்னா அது வந்து எந்தெந்த லக்னம்லாம் கனெக்ட் பண்ணால் அந்த ராசியில் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவேன். ஸோ அது இன்னும் நல்லா கிளாரிட்டியோட புரியும் உங்களுக்கு. ஃப்யூச்சரில் இன்னும் நான் பெட்டராக ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்படி புரிஞ்சிக்க பாருங்கள். எப்போவுமே உங்கள் ஹாரோஸ்கோப்பை பேசிக்காக நீங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது உங்களுடைய நட்சத்திரம். ஏன்னா நட்சத்திரம் தான் உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி என்ன தசைன்றதை கணக்கிடும். உங்களுடைய ராசி, உங்களுடைய லக்னம், இந்த மூணை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த மூணை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. அப்போ உங்கள் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ரீட் பண்ணணும். அப்போ நீங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப் கையில் வச்சுருக்கணும், PDF-ஆக வச்சுருக்கணும், மொபைல்லே வச்சுருக்கணும். அப்போ தான் டக்கு டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் என்ன தசை, என்ன புத்தி, என்ன நடக்குது. ஸோ lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை விட வேணால் லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறது நம்ம தான் அதுக்கு பேர் வச்சு பேர் கொடுத்து கஷ்டப்பட்டு ஒரு ஒரு வீடியோவாக பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணியிருக்கோம். இப்போ நிறைய பேர் அந்த நேமை வந்து பே பண்ணி காப்பி பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே இந்த வீடியோ பார்க்கும்போதே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படின்ற, அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் வந்து ஜென்யூனாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அதில் சர்வீஸாக ஆட் பண்ணிக்கும், யூஸ் பண்ணுங்கள். வாஸ்து வீடியோஸ், நியூமராலஜி வீடியோஸ், நட்சத்திர பலன்கள், மேரேஜ் மேட்சிங் மெயினாக நிறைய வீடியோஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். கல்யாணம் பண்ணுறவங்க தயவு செஞ்சு ஒரு செகண்ட் பாருங்கள். அப்புறம் இந்த வருஷ பலனை ஒரு தடவை நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிங்க பிஃபோர் மேரேஜ். ஏன்னா எந்தெந்த ராசிக்கெலாம் அது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு பற்றி தான் சொல்லியிருக்கேன். மேரேஜ் மேட்சிங்கும் நீங்கள் ஒரு ஜென்ரல் ஒப்பீனியனுக்காக நீங்கள் வந்து ஒரு ஐடியாக்காக நீங்கள் பார்க்கலாம், தப்பு இல்லை. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஏதாவது வகையில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் வாஸ்து வீடு வாங்குறது, வீடு மாற்றுறதுக்கெலாம் கூட வீடியோஸ் நிறைய கொடுத்துருக்கோம். இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும், எனக்கு வந்து ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் வேணும், உங்களோட பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேவைப்பட்டதுன்னா, டிஸ்பிளேல 2 நம்பர் இருக்குது. அந்த 2 நம்பருமே எங்களுடைய டீம் நம்பர் தான். ஸோ ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ணுறோம். அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், கால் பண்ணலாம், சம்டைம்ஸ் கால் பிக் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜாக கொடுத்துடலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் பார்த்து உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் சர்வீஸ் என்னென்னு தெரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கூட கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். தேவைப்பட்டதுனா டீட்டெயிலாக ஏதாவது ப்ரிடிக்ஷன் வேணும், இப்போ முதல்ல நீங்கள் ப்ரிடிக்ஷன் கன்சல்டேஷன் படி உங்கள் கொஸ்டின்ஸ்லாம் என்ன, உங்களுக்கு என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் இருக்குது, ஐடியா என்ன, எல்லாமே கிளியராக கேட்டுட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து பாருங்கள், நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஆஸ்ட்ராலஜி கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 16வது வருஷம் இது ஒரு சர்வீஸாக கொடுத்துட்ருக்கேன். நிறைய வருஷம் எனக்கு இது தெரிஞ்சாலும் கூட நான் 16 வருஷமாக தான் இது வந்து ஒரு சர்வீஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெட்டராக அது வந்து பயன்படும் நினைக்கிறேன், நம்புகிறேன். உலகத்தில் எந்த மூலையிலேருந்து நீங்கள் பார்த்தாலும் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது ஏதோ வகையில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுது. ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவும் என்னுடைய ஆதரவும் உங்களுக்கு, என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு, உங்களுடைய வாழ்த்துக்கள் எனக்கு, அப்படி ஒரு கனெக்ட் பண்ணி மியூச்சுவலாக சந்தோஷமாக இருப்போம். ஸோ எல்லாரோட பகிர்ந்து வாழுங்க. மகிழ்ச்சி, ஆனந்தம். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் ஷங்கர் நாராயண். வணக்கம்.